ஹலோ எவ்ரிவன் இது உங்கள் தேடல் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு உருளக்கெழங்க வச்சு எப்படி நான் ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம் என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த தொழிலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறாங்க அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறது என்பதையும் இதை நம்ம பார்க்க போகிறோம் இதை பொறுத்தவரை இந்த தொழிலை பொறுத்தவரையில் அதிகமாக வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் இது வந்து சிட்டி செய்யலை சென்னை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற பெருநகரத்தில் தான் இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை செய்கிறாங்க மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடியதாக இருக்காங்க சிறு சிறு நகரங்களில் இது அதிகமாக வந்து என்ன செய்யலை இது போன்ற ஃபுட்டு ஸ்டால் வந்து நம்ம பார்த்தது கிடையாது அதனால் மக்கள் இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னு சொன்னால் பொதுவாக பொட்டேட்டோலேருந்து வரக்கூடிய எந்த ஐட்டமாக இருந்தாலும் மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் விரும்பி சாப்பிடக்கூடிய இருப்பாங்க அது சிப்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும் இது போன்ற பல வகையான ஃபுட்டுகளை வந்து மக்கள் பொட்டேட்டோலேருந்து வந்தாலே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருப்பாங்க அதே மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து வச்சுருந்து சொன்னால் இன்னும் மக்கள் அதை பார்த்தோன்னே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடக்கூடியா இருப்பாங்க அதாவது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடக்கூடியவா இருக்காங்கன்னா இது நல்ல வருங்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலாக நமக்கு இருக்கும் அதனால் இந்த தொழிலை வந்து நமக்கு பண்ணுவதற்கு என்பது ஒரு சின்ன க ஸ்டாலு ஓப்பன் பண்ணியோ அல்லது இல்லாட்டி ஒரு கடையை ஓப்பன் பண்ணியோ நம்ம என்ன செய்யலாம் இது ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இது கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கணும் அந்த கட் பண்ணுறதுக்கு மிஷின் வந்து அமேசானே இருக்குது அது நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் தருவோம் அது எவ்வளோ வரும்னு சொன்னால் ரொம்ப பெரிய மூணாக கிடையாது ஆயரூவா தான் உங்களுக்கு இருக்கும் அதை வந்து நீங்கள் கட்டர் வாங்கினீங்கன்னு சொன்னால் அது ரோல் மாதிரி உங்களுக்கு ஸோ கட் பண்ணி தரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே அந்த எப்படி செய்கிறாங்கன்ட்டு தெரியும் ரெண்டாவது இந்த குச்சி மாதிரி இருக்க பாருங்கள் அந்த குச்சி வந்து பாம்போ ஸ்டிக்குன்ற பேர் அதுவும் அமேசானே இருக்குது ஒரு அறநூறு ஸ்டிக்கு ஐநூறுவா தான் உங்களுக்கு கிடைக்கிது ஒரு ஸ்டிக்கு ஒரு ரூபா ரெஞ்சிக்கு தான் என்ன செய்வோம் அந்த இது கிடைக்கும் இதை நம்ம என்ன போகிறோம்னு சொன்னால் ஃப்ரையரில் நம்ம வந்து அதை கட் பண்ணி நம்ம அந்த ஸ்டிக்கில் சொருவி கட் பண்ணி அதை ஃப்ரையரில் நம்ம போட்டோன்னுட்டு சொன்னால் அது பொறிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஃப்ரையர் கூட என்னென்னு சொன்னால் நீங்கள் சா சாதாரணமாக நார்மலான ஃப்ரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மிஷின் மிஷினில் மாதிரி எலக்ட்ரானிக் மி ஃப்ரையர் வேணும்னு சொன்னால் அது ஒரு நாலாயிரம் தான் வேணும் செய்யுது சின்னது உங்களுக்கு இருக்குது இன்னும் பெருசாக போனால் அது எட்டாயிரத்துலேருந்து கிடைக்குது சின்னதே போதும் அது ஒரு நாலாயிரம் உங்களுக்கு கிடைக்கிது அதனுடைய லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மொத்தம் இதனுடைய இது எக்யூப்மெண்ட்ஸே வந்து உங்களுக்கு ஆறாயிரம் தான் உங்களுக்கு வரும் இதில் வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ண பிறகு என்ன போகிறோம்னு சொன்னால் இதை போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம் ஃப்ரை பண்ணது பிறகு நல்லா ஃப்ரை ஆனது பிறகு அதை வந்து நம்ம என்ன அதை எடுத்து ஒரு இது கொடு மேச்சிங் மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு மேட்சிங் வந்து நம்ம என்ன செய்யலாம் மயோனோஸு பா மயோனோஸு போடலாம் மாதிரி சில்லி பவுடர் போடலாம் மாதிரி சால்ட் அண்ட் பேப்பரை போடலாம் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து மக்கள் சைடிஷாக அது மேலே தூவி விட்டோன்னு சொன்னால் அது என்ன செய்வாங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாகி மக்கள் அதை அதிகமாக சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு பொட்டேட்டோவை வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி அதில் நம்ம சில்லி பவுடர்லாம் போட்டு கொடுத்தேன் சொன்னால் அந்த ஒரு பொட்டேட்டோவுக்குண்டான காசு ஐம்பது ரூபா நமக்கு கிடைக்கும் இது வந்து இது ஒரு ரோல் மட்டும் ஐம்பது ரூபா டொர்னாடோ பொட்டேட்டோ வந்து ஐம்பது ரூபா இது அது அதையும் எல்லா கடையிலையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது இப்படி தான் வைக்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல வந்து ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸு இது புது ஒரு தொழில் கூட மக்கள் வந்து புதுசாக ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் அது அதிகமாக வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடியதான் இருப்பாங்க ஆனால் இந்த சீசனில் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து இந்த தொழிலை நம்ம பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு நல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணுறத வந்து ரொம்ப ஈஸி தான் இதை பார்த்தாலே உங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அது மாதிரி அதுக்கு ஃப்ரை பண்ண பிறகு அதில் வந்து நம்ம வந்து சால்டன் பேப்பரோ அல்லது சில்லி பவுடரோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட போகிறோம் அதோட இதோட சேர்த்து சை வேறு ஏதாவது நம்ம என்ன செய்யலாம் ஒரு கடையை ஆரம்பிச்சோன்னு சொன்னால் ஒரு டீ இந்த மாதிரி காஃபி இந்த மாதிரி கூட நம்ம என்ன செய்யலாம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதனால் முதல்ல இந்த டிஷ்ஷாக வச்சு செஞ்சுன்னு சொன்னால் கொஞ்சம் மக்கள் எடுத்து நல்ல வரவேற்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தொழில் வீடியோக்கள் அனைத்தும் தினம் தினம் நம்ம ஒரு தொழிலுடைய போட்டிருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து காமிக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை எடுத்து சொல்லுங்கள் அவங்க தொழில் தொடங்கக்கூடிய தொழில் ஆலோசனை இல்லாமல் இருந்துட்டு சொன்னால் அவர்களுக்கு இது பெரு உதவியாக இருக்கும்